வணக்கம். கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009, அதாவது ரைட் டு எஜுகேஷன் 2009, இந்த சட்டத்தின்படி ஒவ்வொரு கல்வி ஆண்டும் அரசு உதவி பெறாத அனைத்து தனியார் பள்ளிகள், அதாவது ஒன்லி மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் மட்டும் சொல்கிறேன் நான், சிபிஎஸ்இ பள்ளிகள் கிடையாது, அரசின் உதவி பெறாத அனைத்து தனியார் பள்ளிகளிலும் 25% இடங்களை கல்வி பெற வாய்ப்பில்லாத குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. அது யார் யாருக்கு இந்த வாய்ப்பினை வழங்க வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது என்றால், இரண்டு வகையாக பிரித்திருக்கிறார்கள். ஒன்று இடபிள்யூஎஸ், அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், பொருளாதார ரீதியாக நலிவடைந்த மக்கள். ஒன்று. இரண்டாவது டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப், அதாவது வாய்ப்பு மறுக்கப்பட்ட மக்கள். இந்த மாதிரி ரெண்டு பிரிவு வச்சுருக்காங்க. இந்த ரெண்டு பிரிவை சார்ந்த மக்களின் அவர்களுடைய குழந்தைகளுக்கு ஒவ்வொரு கல்வியாண்டும் இந்த அரசின் உதவி பெறாத அனைத்து தனியார் பள்ளிகளிலும் 25% இடங்களை இலவசமாக வழங்க வேண்டும், அவர்கள் எந்த விதமான கல்வி கட்டணத்தையும் செலுத்த தேவையில்லை என்பதுதான் இந்த சட்டம் சொல்கிறது. இப்போ இடபிள்யூஎஸ் அப்படின்னா, இதில் எஸ்சி எஸ்டி எம்பிசி ஓபிசி இவங்க யாரும் இதில் வரமாட்டாங்க. இவங்களை தவிர்த்து மற்ற பிரிவுகளை சார்ந்தவர்களில் அவர்களுடைய ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கு கீழ் இருந்தால் அவர்களுடைய பிள்ளைகள் இந்த சட்டத்தின் மூலமாக அரசு உதவி பெறாத தனியார் பள்ளிகளில் அவர்களுடைய குழந்தைகளை இந்த 2021-22 கல்வியாண்டில் எல்கேஜி மற்றும் 1ஆம் வகுப்பில் சேருவதற்கான அறிவிப்பினை அரசாணையை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது, தமிழக அரசாங்கம். இது ஒன்று. இரண்டாவது பிரிவு நான் சொல்கிறது டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப், அதாவது வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவு, அந்த பிரிவை சார்ந்த மக்கள். அதில் தான் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த பிரிவு மக்கள் எல்லாம் அதில் வருகிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அதனுடன் அதாவது பெற்றோர் இல்லாத குழந்தைகள் அவர்களும் சரி, திருமணமாகி விதவையானவர்களின் அவர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அதாவது உளவியலாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி குழந்தைகளாக இருந்தாலும் சரி, கணவனால் மனைவி விவாகரத்து பெற்றோ இல்லை மனைவியால் கணவர் விவாகரத்து பெற்றோ அவர்களிடம் வளர்கின்ற அந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இப்படி பலதரப்பட்ட மக்களை இந்த பிரிவின் கீழ் சேர்த்திருக்கிறார்கள். இப்போ நான் சொன்னது எல்லாமே அவங்க தான் மிக முக்கியமானவர்கள். ஸோ இந்த தரப்பு மக்கள், இவர்களுக்கு இந்த டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப், வாய்ப்பு மறுக்கப்பட்ட மக்கள், இதனுடன் எஸ்சி எஸ்டி இந்த ஓபிசி பிரிவு மக்களும் அதில் வருவாங்க. ஸோ இவர்களுக்கு இந்த பிரிவில் அவர்களுடைய குழந்தைகளுக்கு எல்கேஜி மற்றும் 1ஆம் வகுப்பில் அவர்களுடைய பிள்ளைகளை இந்த கல்வியாண்டு 2021-22 சேர்ப்பதற்கான அரசாணையம்தான் அது. ஸோ இந்த இரண்டு பிரிவை சார்ந்த மக்கள் அவர்களுடைய பிள்ளைகளை எல்கேஜி மற்றும் 1ஆம் வகுப்பு அரசு உதவி பெறாத தனியார் பள்ளிகளில் இலவசமாக படிக்க வைக்கலாம். ஒன்று, எந்த விதமான கல்வி கட்டணத்தையும் செலுத்த தேவையில்லை, அது புத்தக செலவாக இருந்தாலும் சரி, பள்ளியுடைய கட்டணமாக இருந்தாலும் சரி, பேருந்து கட்டணமாக இருந்தாலும் சரி, புத்தக கட்டணமாக இருந்தாலும் சரி, பள்ளி சீருடை கட்டணமாக இருந்தாலும் சரி, எதையும் அவர்கள் செலுத்த தேவையில்லை, முழுக்க முழுக்க அனைத்து செலவையும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும். புரியுதுங்களா? இப்போது அதற்கான அறிவிப்பை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. வருகின்ற ஜூலை 2ஆம் தேதி அன்று நான் யார் யாரெல்லாம் சொன்னனோ அந்த மக்கள், உங்களுடைய அருகாமையில் இருக்கின்ற அரசு உதவி பெறாத தனியார் பள்ளிகளுக்கு நேரில் செல்லுங்கள். அங்கு அந்த பள்ளியின் அலுவ பலகை இருக்கும், அதாவது நோட்டீஸ் போர்டு, அந்த போர்டில் அவங்க பள்ளியில் இந்த ஆண்டு இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் எத்தனை மாணவர்களை சேர்க்கை நடத்தப் போகிறார்கள், சேர்த்து கொள்ளப் போகிறார்கள் என்பது பற்றிய தகவலை அவர்கள் அங்கு வெளியிட்டிருப்பார்கள். அதாவது அவர்களுடைய பள்ளியில் மொத்தம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், 100 மாணவர்கள் இருந்தால் அங்கு 25 மாணவர்கள் அவர்கள் இலவசமாக கல்வி வழங்க வேண்டும், வாய்ப்பு வழங்க வேண்டும்,
புரியுதுங்களா? ஸோ அந்த எண்ணிக்கையை எல்கேஜியில் எத்தனை பேர் அலோவ் பண்ணுவாங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஒன்றாம் வகுப்பில் எத்தனை பேர் அலோவ் பண்ணுவாங்கன்ற அந்த எண்ணிக்கையை வருகின்ற ஜூலை 2ஆம் தேதி அன்று அந்தந்த தனியார் பள்ளிகள், அதாவது அரசு உதவி பெறாத தனியார் பள்ளிகள் மட்டும்தான் இதில் சிபிஎஸ்இ பள்ளிகள் வராது, ஒன்லி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ், அந்த பள்ளிகளுடைய நோட்டீஸ் போர்டில் அவங்க டிஸ்பிளே பண்ணணும், ஒட்டியிருப்பாங்க, வர 2ஆம் தேதி, புரியுதுங்களா? நேரில் சென்று பாருங்கள் அனைவரும். 3ஆம் தேதி அன்று அவர்கள் நேரடியாக அந்த பள்ளியின் வாயிலாக விண்ணப்பங்களை பெறலாம். ஆன்லைன் வாயிலாக அப்ளை பண்ணுவதற்கான ஆக்சுவல் டேட் 5ஆம் தேதி, ஜூலை 5ஆம் தேதி தான் தொடங்குகிறது, புரியுதுங்களா? ஜூலை 5ஆம் தேதி தான் இணைய வாயிலாக, அதாவது ஆன்லைன் மூலமா இன்டர்நெட் மூலமா அப்ளை பண்ணுற டேட் ஸ்டார்ட் ஆகுது. ஆகஸ்ட் 3ஆம் தேதி கடைசி நாள். ஸோ ஜூலை 5ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்குள் இதற்கான விண்ணப்பங்களை செலுத்த வேண்டும். இதற்கு என்னென்ன விதமான சான்றிதழ்கள் வேண்டும் என்பது அந்தந்த பள்ளிகளில் நீங்கள் கேட்டால் அவர்களே தகவல் தருவார்கள். முடியாத பட்சத்தில் நீங்கள் அருகாமையில் இருக்கின்ற மாவட்ட கல்வி அலுவலகமாக இருந்தாலும் சரி, வட்டாட்சியர் கல்வி அலுவலகமாக இருந்தாலும் சரி, அது ஒரு பேரூராட்சி கல்வி அலுவலகமாக இருந்தாலும் சரி, நகராட்சி கல்வி அலுவலகமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கல்வி அலுவலகமாக இருந்தாலும் அங்கே சென்றால் உங்களுக்கு மிக தெளிவான என்னென்ன மாதிரி சான்றிதழ்கள் வேண்டும் என்பதை சொல்வார்கள். அது என்னென்னா அவங்களுடைய இந்த குழந்தையுடைய பிறப்பு சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அந்த இன்கம் சர்டிஃபிகேட், வருமான சான்று, அந்த டிஸ்அட்வான்டேஜ் குரூப் அதுக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அந்த சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி ஒரு குறி சில சர்டிஃபிகேட்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் கையில் வைத்திருக்க வேண்டும். ஸோ ஜூலை 2ஆம் தேதி அங்கே சென்று பாருங்கள். 3ஆம் தேதி நீங்கள் பள்ளியின் மூலமாக நேரடியாக விண்ணப்பிக்கலாம். 5ஆம் தேதி முதல் இணைய வாயிலாக விண்ணப்பிக்கலாம். இணைய வாயிலாக விண்ணப்பிப்பதற்கும் சரி, அனைத்து வகையில் நீங்கள் விண்ணப்பிப்பதற்கும் சரி, ஆகஸ்ட் 3ஆம் தேதி இறுதி நாள். அது முடிந்ததுக்கு பிறகு ஆகஸ்ட் 9ஆம் தேதி அன்று மாலை 5 மணிக்கு எத்தனை குழந்தைகள், அதாவது அவர்கள் அந்தந்த பள்ளிகளில் சேர்க்கை வழங்குவதற்கு ஏற்றுக்கொண்டார்கள், எந்தெந்த பிள்ளைகளுக்கு வாய்ப்பு வழங்கவில்லை அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ், அந்த தகவலையும் அவர்களுடைய நோட்டீஸ் போர்டில் டிஸ்பிளே பண்ணணும். இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, எல்கேஜிக்கு உங்களுடைய குழந்தை 3லிருந்து 4 வயதுக்குள் இருக்க வேண்டும், 1ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தைகள் 5 முதல் 6 வயதுக்குள் இருக்க வேண்டும், ஓகேங்களா? ஒருவேளை அந்த 9ஆம் தேதி அன்று, அதாவது எலிஜிபிள் குழந்தை எத்தனை பேர் சேர்க்கை அனுமதிக்கப்படுகிறது அந்த எண்ணிக்கை 25% மேலாக இருந்தால் அந்தந்த பள்ளிகள் குழுக்கள் முறையில் மாணவர்களை தேர்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நான் ஒரு எடுத்துக்காட்டு ஏற்கனவே சொன்னேன், 100 மாணவர்களை சேர்த்துக்கொள்ளலாம் ஒரு பள்ளியில் நின்று இருந்தால் 25 மாணவர்களுக்கு இலவச கல்வி வழங்க வேண்டும். ஒருவேளை அவர்களுக்கு ஒரு 40 விண்ணப்பங்கள் வந்திருந்தால் 40 விண்ணப்பங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் பட்சத்தில் அந்த 40 மாணவர்களின் விண்ணப்பங்களில் இருந்து 25 விண்ணப்பங்களை தேர்வு செய்வதற்கு குழுக்கள் முறையை அந்த பள்ளி நடத்தி கொள்ளலாம். அதை நடத்தி முடித்து அதற்கு மறுநாள் 10ஆம் தேதியே அதில் தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பங்கள், அந்த மாணவர்கள் பற்றிய பட்டியலை அவர்களுக்கு நோட்டீஸ் போர்டில் மறுபடியும் தெரியப்படுத்த வேண்டும் அப்படின்னும் அரசாங்கம் அரசாணை வெளியிட்டுள்ளது. அது மட்டுமல்ல, இந்த குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் போது இந்த சிச்சுவேஷனில் மட்டும் சொல்கிறேன், அப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ எல்கேஜிக்கு ஒரு 20 பேர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் பட்சத்தில் கூட ஒரு 5 பேர் சேர்த்து அவங்க வெயிட்டிங் லிஸ்டில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த 20 பேரில் திடீர்னு யாராவது ஒரு 5 பேர் வந்து அவங்க வந்து வேறு ஒரு மாவட்டத்திற்கு குடிபெயர்ந்து போனாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து அந்த பள்ளியில் வந்து விண்ணப்பிச்சிருப்பாங்க, ஆனால் தங்களுடைய குழந்தைகளை அவங்க பள்ளிக்கு சேர்த்திருக்க மாட்டாங்க அந்த கல்வியாண்டு. அந்த மாதிரி சூழ்நிலையில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வாய்ப்பு வழங்கலாம் அப்படின்றது மாதிரி அரசாணை சொல்லியிருக்காங்க, அரசாங்கம் சொல்லியிருக்கிறது, அரசாணை பிறப்பித்திருக்கிறாங்க. எனவே மறந்து விடாதீர்கள், மக்கள் உங்கள் அருகாமையில் இருக்கின்ற அரசு உதவி பெறாத தனியார் பள்ளிகளுக்கு சென்று வருகின்ற ஜூலை 2ஆம் தேதி அன்று அவர்களுடைய தகவல் பலகையை நீங்கள் பாருங்கள். அதன் மூலம் உங்களுடைய குழந்தைகளுக்கு நான் சொன்ன அந்த எலிஜிபிள் அந்த வாய்ப்பு இருந்துச்சுன்னா இலவசமாக தனியார் பள்ளிகளில் உங்கள் குழந்தைகளை நீங்கள் படிக்க வைக்கலாம், புரியுதுங்களா? ஸோ இது தொடர்பாக நீங்கள் ஆன்லைனில்
July 5 முதல் August 3 வரை விண்ணப்பிக்கலாம். இது தொடர்பாக உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் 1-4-4-1-7 இந்த இலவச சேவை மைய எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் அனைத்து விதமான சந்தேகங்களையும் நீங்கள் கேட்டு தெளிவு பெற்று கொள்ளலாம். இப்போ நான் சொன்னதுலேயே உங்களுக்கு ஏதாவது புரியலைன்னா நீங்கள் இந்த எண்ணிற்கு, அதாவது 1-4-4-1-7 இந்த எண்ணிற்கு நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் அழைத்து உங்கள் சந்தேகங்களை தெளிவு பெற்றுக்கொண்டு வருகின்ற July 2 அன்று உங்கள் அருகாமையில் இருக்கின்ற அரசு உதவி பெறாத பள்ளிக்கு சென்று உங்கள் குழந்தைக்கு எல்கேஜி அல்லது 1 வகுப்பிற்கு உங்கள் குழந்தையின் வயதை பொறுத்து நீங்கள் விண்ணப்பிக்க வாய்ப்பு இருக்கிறதா, எத்தனை எண்ணிக்கையை அவர்கள் வழங்குகிறார்கள் என்பதை நீங்கள் அங்கு பார்க்கலாம். அவங்களுடைய நோட்டீஸ் போர்டில் கண்டிப்பாக அவங்க ஒட்டணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் மீண்டும் இந்த 1-4-4-1-7 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் புகார் அளிக்கலாம். உடனடியாக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். புரிதுங்களா? மிக மிக முக்கியமான ஒரு செய்தி உங்களுக்கு பகிர வேண்டும் என்பதற்காக இந்த காணொளியை நான் பதிவிட்டிருக்கிறேன். தயவுசெய்து இந்த காணொளியை பார்ப்பவர்கள் அனைவருக்கும் இந்த செய்தியை கடத்தும்படி பகிரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.